அனைவருக்கு நந்தினி நமஸ்காரங்கள். கவி சக்கரவர்த்தி கம்பரின் அழகிய தமிழில் அற்புதமான ஓமைகளோடு கூடிய ராம காவியத்தை நாம் கேட்டு வருகிறோம். ராம காவியத்தை கேட்பதனால் கிடைக்கக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் நமது இல்லங்களில் நிறைந்திட என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். சூர்பனகை தன்னுடைய வஞ்சக பேச்சால் ராவணன் மனதில் சீதா தேவி மீது ஒரு மோகத்தை தூண்டிவிடுகிறாள். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கக்கூடிய பதிவாக தான் இந்த பதிவு அமையப்போகுது. அதாவது நேராக போய் சீதாவை சிறைப்பிடிச்சு, அதாவது கடத்திட்டு போய் அசோகவனத்துக்கு கொண்டு வந்து சிறைப்பிடிப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய மனதில் ராவணன் சிறைப்பிடித்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி கம்பர் கூறியிருந்தார். அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமா ராஜசபை கலைந்து விடுகிறது. எல்லோரும் அவங்கவுங்க இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னுடைய அரண்மனைக்கு ராவணன் வந்து சேருகிறான். அவன் மலர் மஞ்சத்தில் படுத்து கிடக்கிறான். விரக வேதனையால் அவன் உடல் சூடேறி படுக்கையில் கிடந்த மலர்கள் கருகி போகிறது. அஷ்ட திக்கஜங்களையும் வென்று அவன் வீர தோள்கள் துவண்டு நைந்து போயிருந்தன. சேடி பெண்கள் குளிர்ச்சியான சந்தனம் முதலான பொருட்களை கொண்டு உபச்சாரங்கள் செய்தும் அவை அவனுக்கு சூடேறி மிகுந்த துன்பத்தை கொடுத்தன. பொதுவாக சந்தனம் குளிர்விக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக கருதப்படுகிறது. ஆனால் ராவணன் உடலில் தகிக்கக்கூடிய அந்த வெப்பத்தை குளிர்விப்பதற்கு இந்த சந்தனம் பயன்படலை அப்படிங்கிறது தான் இங்கே கம்பர் குறிப்பிடுகிறார். படுக்கையை விட்டு எழுந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்புகிறான். இனிய குழலுடைய பெண்கள் தீபங்களை ஏற்றிக்கொண்டு வழிகாட்ட யாழை பழிக்கும் குரலுடைய பெண்கள் இன்னிசை பாட ஒரு சோலையை சென்றடைகிறான். அங்கு பசுமையான செடிகள் சூழ்ந்த ஒரு மண்டபத்தில் வெண்மையான பளிங்கு கல்லில் போய் அமர்கிறான். அங்கும் விரகதாபம் அவனை வாட்டி எடுக்கிறது. பெட்டில் ஒரு இருக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. நம்ம கொஞ்சம் காலார நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது நடக்கக்கூடிய விஷயங்களா மன்னாதி மன்னனாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவன் வந்து இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா சேவகம் புரிவதற்காக ஏராளமான சேவகர்கள் சேவகிகள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ பெண்கள்லாம் தீபத்தை ஏற்றிக்கிட்டேன்னா ராத்திரியாக இருக்கிறதுனால மன்னன் எங்கேயோ போகும்போது இந்த தீபங்களை கூடவே ஏற்றிக்கிட்டு வழிகாட்டுறதுக்காக அவங்களும் போகிறாங்க. யாழ் எவ்வளவு இனிமையானது, அந்த இசையை விட ஒரு குரல் இனிமை கொண்ட பெண்களும் அந்த சோலைக்கு பாட்டு பாடிக்கிட்டே ராவணன் பின்னாடியே வர்றாங்க. எதிலும் இவனுடைய கவனம் இல்லை. அங்கே பசுமையான செடிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சோலையில் போய் அங்கே பளிங்கு கல்லில், அதாவது ஒரு பார்க்கு மாதிரி ஒரு இடத்துல போய், நம்ம அரண்மனை தோட்டம் நந்தவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அங்கு அவன் அமர்ந்து விடுகிறான். அங்கும் விரகதாபம் அவனை வாட்டி வதைக்கிறது. ஏவலர்களை அழைத்தான். உடனே ஓடி போய் சூர்பனகையை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறான். ஏன்னா ராஜசபையில் வெளிப்படையாக சில கேள்விகளை கேட்க முடியாமல் போய்விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குமோ என்னமோ ராவணனுக்கு. தனது தங்கைகிட்ட இன்னும் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கணும், மேலே மேலே சீதாவை பற்றி கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் மிகுந்து விடுகிறது அவனுக்கு. சீதையை பற்றி அவளை மீண்டும் ஒரு முறை வர்ணிக்க சொல்லி அதனை கேட்க விரும்புகிறான். அவனுடைய எண்ண உணர்வுகளை கம்பர் எப்படி சொல்கிறாருன்னா, திரும்ப திரும்ப அதாவது நேராக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த வர்ணனைகளை கேட்டுக்கிட்டு இருந்தால் கிடைக்கக்கூடிய இன்பமே தனியாக இருக்குது, ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவன் கற்பனையில் உருவாகி இருந்த சீதை அவன் முன் நிற்பது போலவும் அவள் சீதைதானா என்று அறிந்து கொள்ள சூர்பனகையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் விரும்புகிறான். அப்படியே சூர்பனகை தான் முதல்ல சீதையை அறிமுகப்படுத்துகிறாள். அவள் வர்ணனை கொடுக்க கொடுக்க தான் இவன் உருவகப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ நான் ஒரு முழு உருவத்தை கொண்டு வந்துட்டேன் என் மனசுக்குள்ளே, அந்த உருவத்தை நான் ஒப்பீடு பண்ணி பார்க்கணும். சூர்பனகை அதுக்கு வந்தால் தான் சரிப்பட்டு வரும். ஏன்னா நேரடியாக பார்த்தவள் அவள் தான். நான் கற்பனையில் வடிச்சிருக்கிற அந்த உருவமும் அவள் நேரடியாக பார்த்த சீதாதேவியும் ஒன்னான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏவலர் கூட்டி கொண்டு வந்த சூர்பனகையிடம் என் முன் நிற்கும் இவள்தான் நீ சொன்ன சீதையா என்று கேட்கிறான். சதா சர்வகாலமும் ராமனையே எண்ணிக்கொண்டிருக்கும் அவளோ இவன்தான் நான் சொன்ன கருமை நிறத்து செம்மல் ராமன் என்றாள். இந்த இடத்துல பாருங்க, அவங்கவுங்க மனசில் இருந்த மோக வயப்பட்டு அவங்கவுங்களுடைய மனசில் எது உச்சத்தில் போய் உட்கார்ந்துருக்குதோ, எது சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறதோ அதுதான் வெளிப்படுது. பிறருடைய கேள்வியோ அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணுன்ற எண்ணமோ வராத அளவுக்கு இவர்கள் மோக வயப்பட்டு இருக்கிறார்கள். சூர்பனகை முழுமையாக ராமனின் நினைவில் தவித்து கொண்டிருக்கிறாள். அதனால்
ராமன் இவன்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எந்த உருவமே இல்லை. ஆனால் ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு இடத்த காட்டி இது சீதா தானா அப்படின்னு ராவணன் கேட்கும்போது அவனுக்கு என்ன மனசில், தான் உருவகப்படுத்திய பெண் இவள் தானான்றது தன்னுடைய தங்கை நேரில் பார்த்துருக்காளே அதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். ஆனால் அதுக்கு பதில் வந்து இவ சீதாவா இல்லையான்னு தான் சொல்லணும் சூர்பனகை. இல்லை இங்கே ஒன்றுமே இல்லையே, ஏன்னா சீதா அங்கே இல்லாமலேயே உருவகப்படுத்தப்பட்ட, மனதில் உருவகப்படுத்தப்பட்ட பெண்ணை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கணும். இது எதுவுமே கேட்காம, ஆமாம் அவன் மனசில் இருக்கிற அந்த உருவம் வந்து ராமன் தான் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான்னா அவளுடைய மோகம் எப்படி இருக்குது, ராவணனுடைய மோகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. காம வசப்பட்டவர் கற்பனையில் கூட தான் காம வசப்பட்டவர் உருவமே எப்போதும் காட்சியளிக்கிறது. இதுதான் வந்து இங்கே கம்பர் குறிப்பிடுகிறார். ராவணன் கேட்டான், எனக்கு பெண்ணாக தோன்றுகின்ற உருவ வெளி தோற்றம் உனக்கு எப்படி ராமனாக தோன்ற முடியும்? என் கண்ணுக்கு சீதை இப்படி தான் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன், நீ என்னன்னா ராமன் இப்படி தான் அப்படிங்கிறியே அப்படின்னு கேட்டவுடனே, ராவணா நீ உலகாலும் கோமான், இப்படி வருந்தலாமா? அந்த மலர்குழலால் சீதையை உடனே போய் அபகரித்து கொண்டு வந்து உன்னோடு வைத்து கொள்போ, இப்போதே போய் கொண்டு வா என்று கூறுகிறாள். நீ வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியமே கிடையாதே, மூ உலகங்களையும் வென்றவனாக அப்படி கோமான் அப்படிங்கும்போது மாபெரும் மன்னனாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய நீ எதுக்கு வந்து நேரத்தை வீணடிக்கணும், நேராக போய் உனக்கு பிடிச்சதை அடையிறதுங்கிறது உனக்கு சாத்தியமான ஒன்று தானே, அவளை அழைச்சிட்டு வந்து அபகரித்து கொண்டு வந்து உன்னோட வச்சுக்கோ, இப்போவே அதை செய்ய அப்படின்னு சொல்லி சூர்பனகை கூறுகிறாள். உடனே ராவணன் தன் ஏவலர்களை பார்த்து தெய்வ தச்சனை அழைத்து வந்து ஒரு சந்திரகாந்த கல்லாலான ஒரு மணிமண்டபம் அமைக்க சொல்லுகிறான். அப்படி ஒரு மண்டபமும் தயாராகிறது. ராவணன் வந்து அந்த மண்டபத்தை பார்வையிடுகிறான். தான் மனதால் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற ஆலோசனை வழங்கக்கூடிய அமைச்சர்களை உடனே வரும்படி ஆணையிடுகிறான். அதன்படி அமைச்சர்கள் வந்து கூடுகிறார்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடக்குது. தேவதச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிற்பியை வரவைத்து ஒரு அழகிய மணிமண்டபம் போல் அமைக்கப்பட்டு அந்த மண்டபத்தில் ஆலோசனை குழு, இதுக்குன்னே பிரத்யேகமான மண்டபம், சீதையை எப்படி கவர்ந்து வருவதுங்கிறது தான் அங்கே பேசக்கூடிய ஒரு டாப்பிக்கே, அதுக்காகவே ஒரு மண்டபம், அதற்கு எல்லோரையும் அழைக்கிறான், அமைச்சர்கள் வந்து சேருகிறார்கள். இதுக்கு மேலே அங்கே என்ன திட்டங்கள் தீட்டப்பட இருக்கிறது அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.